வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்று மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை தமிழ்நாடு உள்ளிட்ட பதினைந்து மாநில முதலமைச்சர்களுடன் நாளையும் ஆய்வை தொடர்கிறார் தில்லி மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான வார்டுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வந்தே பாரத் திட்ட விமானங்கள் தவிர மேலும் எண்ணூற்று எழுபது விமானங்களை இயக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி இந்தியாவில் ஒரே நாளில் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொரோனா ஊரடங்கால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறவிருந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு விருது வழங்கும் அமைப்பு அறிவிப்பு விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பால் நாடு தழுவிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின்போது கேட்டறிவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படத் தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை ஐந்து முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஆறாவது முறையாக இன்று நடைபெறும் ஆலோசனையின் போது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் பீகார் ஒடிஷா கேரளா உள்ளிட்ட இருபத்தி ஒன்று மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார் நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை ஆய்வு நடத்தவுள்ளார் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின்போது விரிவாக கேட்டறிவதுடன் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தார் கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் தொற்று பாதிப்புக்குள்ளாகி வரும் நோயாளிகளை கண்காணித்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை சிறப்பு வார்டுகளில் ஏற்படுத்துமாறு தில்லி தலைமைச் செயலாளருக்கு அப்போது அமித்ஷா அறிவுரை வழங்கினார் மருத்துவமனைகளில் செயல்படும் உணவு விடுதிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டாா் உணவு விடுதி ஒன்றில் தொற்று பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு கிடைக்க வசதியாக இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் இந்த நெருக்கடியான சூழலில் சிறந்த சேவையை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பது குறித்து அனைத்து கட்சிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி வழங்குவதில் தனியார் துறையை மாநில அரசுகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது குறைவான கட்டணத்தில் அவசர சிகிச்சைகளை அளிக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சில மாநிலங்கள் ஏற்கனவே முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாகவும் உள்நோயாளிகளுக்காக சேர்வோருக்கு அவசர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளை கையாள்வதற்கு மருத்துவமனைகளில் ஐசியு படுக்கைகள் வென்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் போன்ற சுகாதார கட்டமைப்பு பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவல்களை அடுத்து சுகாதார அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது சில மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை அடுத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை அளித்தது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிர்ணயித்துள்ள கட்டணம் போன்ற நடைமுறைகள் ஏற்கனவே மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரமான உரிய சிகிச்சைகள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சிகிச்சைக்கான கட்டணத்தை இறுதி செய்தவுடன் அதனை நோயாளிகளுக்கும் அதை வழங்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிப்பதுடன் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேரும் மத்திய அரசு தலையீட்டின் பேரில் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டனர் அந்த இரு அதிகாரிகளும் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு திரும்பிவிட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தூதரகத்தில் பணியாற்றும் இரண்டு இளநிலை அதிகாரிகள் நேற்று தூதரகத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றனர் ஆனால் அவர்கள் திட்டமிட்ட இடத்திற்கு சென்றடையவில்லை சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தற்காலிக தூதரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் இருவரும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது செட்டில்மெண்ட் தொகையை பெறுவதற்கு பன்முனை வசதியை ஏற்படுத்தியுள்ளது வருங்கால வைப்பு நிதி ஒய்வூதியம் பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுதல் மற்ற கணக்கிற்கு மாற்றுதல் போன்ற ஆன்லைன் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பல்வேறு நகரங்களிலும் இருந்து நடைமுறைப்படுத்த இந்த புதிய வசதி வகை செய்கிறது இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி செலுத்துவோருக்கு தேவையின்றி ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும் மேலும் நாடு தழுவிய அளவில் வருங்கால வைப்பு நிதி ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று இபிஎஃப்ஒ அறிவித்துள்ளது இதுவரை அந்தந்த பகுதி எல்லைக்கு உட்பட்டு இபிஎஃப்ஒ தொகையை நடைமுறை செய்து பெற முடியும் ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் அதை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் தவிர்த்து உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் இரண்டு லட்சம் பயணிகளை அழைத்து வருவதற்காக எண்ணூற்று எழுபது விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் பல்வேறு நகரங்களிலும் தவிக்கும் மக்களை அழைத்து வருவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த விமான சேவைகளில் வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் அடங்கும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த விமானங்கள் அனைத்தும் ஏற்கனவே தங்களின் செயல்பாட்டை தொடங்கி தெரிவித்த அவர் கத்தார் ஏர்வேஸ் குவைத் ஏர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர் பிரான்ஸ் ஜசீரா போன்ற விமான நிறுவனங்களின் விமானங்கள் இவற்றில் அடங்கும் என்று அவர் அந்த டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் எகிப்து தலைநகர் கெய்ரோ நகரிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து இந்தியர்களுடன் இன்று ஒரு விமானம் புறப்பட்டது அதிலிருந்து பயணிகள் அனைவரும் மும்பை மற்றும் கொச்சி நகரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தாயகம் திரும்புவோரில் மூன்று குழந்தைகளும் அடங்குவர் என்றும் கீரோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கு ஆதரவு அளித்த எகிப்து தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நகரங்களுக்கும் வந்தடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதுவரை நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் அறுபது லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக யாதவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்னமும் குறைந்த எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் தேவைக்கேற்ப ரயில்கள் இயக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தெற்கு காஷ்மீரில் அடங்கிய சோபியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கல்யா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்படையினர் ஒன்றிணைந்து மேற்கொண்ட அதிரடி போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரி கூறினார் இந்தியாவில் ஒரே நாளில் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை நிலவரப்படி நாடு முழுவதும் மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதுவரை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து எண்பத்தி இரண்டாக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்றாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்தாக உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினைந்தாக உள்ளது அங்கு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டாக உள்ளது ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது அங்கு இருநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஆறாக உள்ளது தமிழகத்தில் மேலும் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதில் பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று நான்காக அதிகரித்துள்ளது மேலும் எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதற்கிடையே குணமடைந்தவர்களின் சதவீதம் சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அடையாள அட்டை வைத்துள்ள பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா் கொரோனா தொற்று பாதிப்பால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி மாநிலத்திலும் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டிலேயே தொற்றுக்கு பின் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவோர் சதவீதம் தமிழகத்தில்தான் அதிகம் என்பதுடன் உயிரிழப்பும் குறைவாக இருந்து வருவதாக முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாற்றுத் திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை பன்னிரண்டு நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இம்மாவட்டங்களில் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழு மற்றும் அமைச்சரவைக் கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் நகராட்சி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகள் பூவிருந்தவல்லி ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் மறைமலைநகர் நகராட்சிகள் நந்திவரம் குடுவாஞ்சேரி பேரூராட்சி காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் தளர்வுகள் அளிக்கப்படுகின்றன மருத்துவமனைகள் பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வாடகை ஆட்டோ கார் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை எனினும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன மத்திய மாநில அரசு துறைகள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை வங்கிகள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களோடு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது பொது விநியோக கடைகள் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் காய்கறி கடைகள் மளிகைக் கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்படுகிறது எனினும் வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளர்வுமின்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு தமிழக அரசு பொது முடக்கம் அறிவித்துள்ளதை வரவேற்பதாகவும் தமிழக அரசு மருத்துவர்களின் ஆலோசனையும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களையும் முறையாக கடைபிடித்து வருகிறது என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அமைப்புசாரா உறுப்பினர்கள் மற்றும் பிற நலவாரிய உறுப்பினர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்க முன்வந்துள்ளது பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார் அரசின் இந்த முடிவு கடினமான சூழலில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் முகக்கவசம் அணியாமல் வெளியில் வருபவர்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைக்காக இதுவரை முப்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் எழுநூற்று பதினான்கு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் தனியார் மருத்துவமனைகள் முழு அளவில் செயல்பட வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தனியார் மருத்துவர்கள் நூற்று அறுபத்தி ஐந்து பேர் அவசர கால பணிக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளி இருந்து வருபவர்கள் தாமாக முன்வந்து எவ்வித அச்சமுமின்றி கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து நடத்தப்பட்ட செய்தியாளர்கள் போது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இ பாஸ் பெறாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களிலிருந்து சொந்த ஊருக்கு வருபவர்கள் குறித்து பொதுமக்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் ஊராட்சியில் உள்ள டி டி மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்படவுள்ள கொரோனா தடுப்பு சிறப்பு சிகிச்சை மையத்தில் மூன்றாயிரம் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தை மாவட்ட தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் நேரில் ஆய்வு செய்து அங்கிருந்த மருத்துவர்களிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்போது அவர் அறிவுறுத்தினார் ஆய்வின்போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லோகநாயகி கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக பரவி வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஓரு லட்சத்தை தாண்டியுள்ளது அதன்படி ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை எண்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று எழுபதாக உள்ளது இதில் நான்கு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று பாதிப்பு சர்வதேச அளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை இருபத்தி ஓரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் இரண்டாயிரத்துள்ளனர் எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று மூன்றாக உள்ளது பிரேசில் நாட்டில் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில்

ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் ஏழாயிரத்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்றாக உள்ளது பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறாக உள்ளது அமெரிக்கா தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் கடந்த இரண்டு வாரங்களில் நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார் ஒரு நாளில் தொற்று உறுதி செய்யப்படுவோரில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் அவர் பேசுகையில் தெரிவித்தார் இந்த தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகள் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஐம்பத்தி இரண்டு நாட்களாக தொற்று பரவல் இல்லாத நிலையில் தற்போது புதிதாக அங்கு தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் தொற்று பரவல் எண்ணிக்கை இரண்டு மாதத்தில் ஒரு லட்சம் என்று இருந்த நிலை மாறி தற்போது ஒரு நாளில் ஒரு லட்சம் தொற்று என்ற நிலையை எட்டியிருப்பதையும் டெட்ரா சுட்டிக்காட்டினார் தஜிகிஸ்தானின் துஷான்பே நகருக்கு அருகே இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி எட்டாக இது பதிவாகியிருந்தது என அந்நாட்டு தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது எனினும் சேதம் மற்றும் உயிரிழப்பு குறித்து எந்த தகவலும் உடனடியாக தெரியவரவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் கட்டடங்கள் அதிர்ந்ததாகவும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த பகுதியில் மீட்புக் குழுவினர் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளனா் இதற்கிடையே இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இன்று காலை ஏழு மணி அளவில் ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜம்முவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றாலும் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை இந்த நில அதிர்வு ஸ்ரீநகர் கிஸ்துவா தோடா மாவட்டங்களில் உணரப்பட்டதாக அதிகாரிகள் மேலும் கூறினார் அடுத்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விழா அடுத்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு உலக நாடுகளில் அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு நாடுகளிலிருந்து பிரபலங்கள் உட்பட இந்த விழாவில் பங்கேற்க வருவோருக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு விழாவை ஒத்திவைப்பதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்த விருதை வழங்கும் அமைப்பின் தலைவர் டேவிட் ரூபன் மற்றும் தலைமை நிர்வாகி டான் ஹட்சன் ஆகியோர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போதுதான் ஆஸ்கர் விருது விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் இடம்பெறக்கூடிய படங்களுக்கான தகுதி விதிமுறைகளை அண்மையில் இந்த அமைப்பு வெளியிட்டது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலத்தில் வெளியாகும் படங்கள் இடம்பெறலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிப்பதற்கு உறுதியான தடுப்பு மருந்தை கண்டறியும் நடவடிக்கையில் பிரிட்டன் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் லண்டன் இம்பீரியல் கல்லூரியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பரீட்சார்த்த முறையாக கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் தடுப்பு மருந்தை இந்த வாரத்தில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை நடத்த இருப்பதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது லண்டனில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பு மருந்தை செலுத்தி பரிசோதனை முடிவுகளை இருப்பதாக பிரிட்டன் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுவரை ஆய்வகங்கள் மற்றும் விலங்குகளிடம் மட்டுமே தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்போதுதான் மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை நடத்தப்பட இருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் இருபத்தி ஒரு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை தமிழ்நாடு உள்ளிட்ட பதினைந்து மாநில முதலமைச்சர்களுடன் நாளையும் ஆய்வை தொடர்கிறார் தில்லி மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான வார்டுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வந்தே பாரத் திட்ட விமானங்கள் தவிர மேலும் எண்ணூற்று எழுபது விமானங்களை இயக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி இந்தியாவில் ஒரே நாளில் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் திறனாளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொரோனா ஊரடங்கால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறவிருந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு விருது வழங்கும் அமைப்பு அறிவிப்பு பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்